இப்போதைக்கு இந்தியாவிலே சேஃபான இடம் வந்து அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் தான். அண்டமானுடைய நம்மளுடைய முதல் ராஜாவே ராஜராஜ சோழன். ஆமாம், அங்கேருந்து கிளம்பி வந்து ஃபஸ்ட்டு நம்ம அண்டமானை வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பர்மா ரங்கூன் அப்படின்னு முன்னாடி போனார். இப்போ டூரிசம் வராங்க எல்லா இடத்துலையும், இப்போது வந்து ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு வந்து எல்லாமே அவங்க விருப்பப்படுற ஃபுட்டு இருக்குமா, இல்லை இங்கே வந்து சீ ஃபுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் போது? ஃப்ளாக் ஹோஸ்டிங் சுபாஷ் சந்திர போஸ் பண்ணது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு முதல்ல ஃப்ளாக் ஹோஸ்டிங்கே அண்டமான்ல தான் நடந்துச்சு. மங்கோலியன் ப்ரீட் இருக்காங்களே மனிதர்கள், மங்கோலியன் ப்ரீடும் காட்டு மனிதர்கள் இன்னைக்கு காட்டில் இருக்காங்க. பெரிய விஷயம்னு சொல்கிறேன், அண்டமான் வந்து ஜீரோ கிரைம், திருட்டு பயம் இல்லை, இங்கே பிச்சைக்காரங்க கிடையாது, மொதல்ல உங்களை டிஸ்டர்பன்ஸ் யாருமே பண்ண மாட்டாங்க. ஆரம்பம். ஹாய், ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஷோக் பீச்சில் இருக்கோம். நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒரு சார் வந்து மீட் பண்ணியிருக்கோம். அவங்க யார் அப்படின்னா அண்டமான் சி அட்வென்ச்சர் அசோசியேஷன் பிரசிடென்ட். ஸோ அண்ணா, நீங்கள் வந்து இப்போது ஆக்சுவலி என்னென்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. இங்கே அனிமூன் போனோம், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்கும்போது சரிடா நல்லாயிருக்கும் இங்கே பண்ணுவாங்க சூப்பராக இருக்குது போங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு பிளாக் இருக்குது அவங்களுக்குள்ள. என்ன பிளாக்னா, இங்கே போனால் இந்த ஷிப்பு வந்து ஆல்ரெடி இந்த போட்டு ஒன்று வந்து ரோசலைனில் லைட்டாக கவுந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் குரக்கடையில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது, இங்கே போனால் சேஃப் இருக்கா அப்படின்னு எல்லாருமே பயப்படுறாங்க. அதனால நிறைய பேர் வர்றதே இல்லை இங்கே. இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் கூட நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பாக யோசிக்காதீங்க. இதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் போட்டு கவுந்ததுன்னு சொன்னது கரெக்டு. அது வே பேக் அரவுண்ட் மோர் தென் 10 இயர்ஸ், 10 வருஷம் ஆச்சு. அப்போ வந்து அண்டமானில் வந்து ஒரு ப்ராப்பரான IRS இந்தியன் ரெஜிஸ்டர் ஆஃப் ஷிப்பிங் அப்படின்னு நம்ம நேஷ்னல் ஸ்டாண்டர்டு போட்டுடைய கேட்டகரி வைஸ் அவங்க டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் கூட கிடையாது 10 வருஷம் முன்னாடி. இந்த இன்சிடென்ட், இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் IRSங்கிற டீம் இங்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ போட்ஸ் இருக்கோ எல்லாமே பில்ட் அண்டர் கிளாஸ் ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டெனன்ஸ், அந்த துர்பாகியபூர்ணமாக அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் வந்து ஆரம்பிச்சிச்சு. அதனால கடல் போக்குவரத்து அண்டமானில் ஐலண்ட் டு ஐலண்ட் போகிறது வந்து சேஃப் ஆயிடுச்சு, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, திடீர்னு மழை வருது, திடீர்னு புயல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வரக்கூடிய விஷயம். இது வந்து மேஜராக எதுவுமே இன்னைக்கு டேட்டுக்கு பாதிக்கிறதே கிடையாது. ரீசன் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி கூட கொரோனா பீரியடுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒரு புயல் வந்துருச்சு. அப்போ மேக்ஸிமம் ஒரு 2000-3000 பேருக்கு மேலே வந்து கெஸ்ட் டூரிஸ்ட் வந்து ஹேவ்லாக் ஐலண்டில் மாட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அண்டமானில் வந்து 3 விதமான நம்ம டிஃபென்ஸுடைய சிஸ்டம் இங்கே இருக்குது, பேஸ் இருக்குது, நேவி, ஏர்ஃபோர்ஸு, கோஸ்ட்கார்டு. 3 பேஸும் அண்டமானில் இருக்குது. ஃபார் சேஃப்டி ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது என்ன ஆச்சுன்னா, கோஸ்ட்கார்டோடைய ஷிப்ஸ் போய் அவங்கள எல்லாம் இவாக்குவேட் பண்ணி சேஃபாக கொண்டாந்துச்சு அந்த புயல்லையும். அவ்வளவு நமக்கு நம்மள்கிட்ட வந்து ஸ்ட்ராங்கான போட்ஸ் எல்லாம் இருக்கு டிபார்ட்மெண்ட், கோஸ்ட்கார்டு கிட்ட, டிஃபென்ஸு கிட்ட. ஸோ சேஃப்டி வைஸ் அண்டமான் ஏன்ட்ட கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இந்தியாவிலே சேஃபான இடம் வந்து அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் தான். கண்டிப்பாக. ஆக்சுவலி நான் வந்து இந்த ஒரு கொஸ்டினை ஏன் வச்சேன் அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் ஃபுல்லாக அண்டமான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். நான் போனதில் வந்து நான் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, எல்லா இடத்துலையுமே ஒரு போலீஸ்காரங்களை போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா, 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அவ்வளோ டெவலப்மெண்ட் இல்லைனாலும் இப்போ இந்த 10 இயர்ஸில் பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் நான் நிறைய போட்டிருக்க எல்லா வீடியோஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் எல்லா இடத்துலையுமே பர்டிகுலராக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன் இன்க்ளூடிங் வந்து அங்கே வண்டூரில் வந்து வண்டூர் பீச்சில் வந்து அந்த போட்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் அலோடு இல்லை, பட் அங்கேயுமே போலீஸ் போட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த டூரிசம் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே போயிட்டு இருக்கு, நல்லாவே போகும், இன்னமும் பெட்டராக போகும். ஏன்னா நான் உங்களுக்கு பெரிய விஷயம்னு சொல்கிறேன், அண்டமான் வந்து ஜீரோ கிரைம், திருட்டு பயம் இல்லை, இங்கே பிச்சைக்காரங்க கிடையாது, மொதல்ல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் யாருமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் பேகை விட்டுட்டு போயிட்டீங்க, அதில் உங்களுடைய ஏதாவது ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப் இருந்தால் அடுத்த நாள் எப்படியாவது ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அண்டமான் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரான பிளேஸ் உங்களுக்கு கிடைக்கிறது இந்தியாவுக்குள்ளே ரொம்ப கஷ்டம். என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா, ப்ளஸ் நீங்கள் டூரிசம் பொட்டன்ஷியல் அப்படின்னு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட கேட்டிங்கன்னா டூரிசம் பொட்டன்ஷியல் அப்படின்னு அந்த வேர்டு வந்தால் அண்டமானுக்கு ஈக்குவலாக மேபி வேர்ல்டில் எந்த இடமே கிடையாது. ரீசன் நான் 2-3 எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்தியாங்கிறது நம்ம வந்து சுதந்திரம் வாங்கின நாடு பிரிட்டிஷர்ஸ்லேருந்து. இதோடைய ஒரு அந்த பேட்ரியட்டிசமுடைய ஒரு பேஸே அண்டமான் தான். முதல் நமக்கு வந்து ஃப்ளாக் ஹோஸ்டிங் சுபாஷ் சந்திர போஸ் பண்ணது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு முதல்ல ஃப்ளாக் ஹோஸ்டிங்கே அண்டமானில் தான் நடந்துச்சு. இது வந்து நான் வந்து உங்களுக்கு நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன், நம்மளுடைய சுதந்திர ஹிஸ்ட்ரியை. ரெண்டாவது விஷயம் என்னென்னா,
இங்கே யார் பெரிய பெரிய சுதந்திர போராட்ட ஆளுங்க இருந்தாங்களோ எல்லாரும் மேக்சிமம் ஆளுங்க இங்கே கொண்டாந்து வச்சாங்க. இது வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, நமக்கு ஒரு 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 இந்தியனுக்குள்ளேயும் அந்த சுதந்திரத்துடைய வழி தெரியும், கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பாங்க. அதில் இது வந்து ரொம்ப ஒரு பேஸான இடம். டூரிசம்ல இந்தியாவுக்கு இது பிளஸ் கொடுக்குது. செல்லுலர் ஜெயில் இருக்கு, அதை பார்க்கவே நேஷனல் மெமோரியல் அது, அதை பார்க்கவே நிறைய பேர் வந்து வராங்க. அந்த லிஸ்ட் நீங்க பார்த்தாவே அதுவே ஒரு, ஏன்னா அண்டமான்ல வந்து ஒன்லி டூரிசம்ங்கிறது ஒரு வேர்டு இல்லை, இது வந்து டைவர்சிட்டி. பேட்ரோட்டிசம் முடிஞ்சா ஃப்ளோரா அண்ட் ஃபோனா பிடிங்க வேர்ல்டுல. ஏன்ட்ட கேட்டீங்கன்னா அன்டெஸ்டு அண்டர் வாட்டர் லைஃப் அண்டமான் மாதிரி உங்களுக்கு வந்து முதல்ல இருந்தது கிரேட் பேரியர் ரீஃப் ஃபினிஷ்ட், சுனாமிக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா கோஸ்ட் இருந்தது, அதுவும் இந்த அந்தளவு கிடையாது. அன்டெஸ்ட் ரீஃப்ஸ், பியூரிட்டி அப்படிங்கிறது வந்து வர்ஜின் ரீஃப்ஸ் பீச்சஸ்ங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு அண்டமான்ல தான் இருக்கு. பிகாஸ் இது நாட் எட் ஸ்டில் பிக் எக்ஸ்ப்ளோசர், இது கிடைக்கல, இது இன்னும் முடியே இருக்கிறனால அந்த நேச்சர் அப்படியே ப்ரிசர்வ்டாக இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் தமிழ்காரங்க, நான் உங்களுக்கு ரொம்ப முக்கிய தமிழோடைய ஸ்டைலில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அண்டமானோடைய நம்மளுடைய முதல் ராஜாவே ராஜராஜ சோழன். ஆமாம், அங்கேருந்து கிளம்பி வந்து ஃபஸ்ட்டு நம்ம அண்டமானை வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பர்மா ரங்கூன் அப்படின்னு முன்னாடி போனார், தாய்லாண்டு அப்படின்னு போனார். அண்டமான் வந்து தமிழர்களுக்கு வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆமாம், இது வந்து ஒரு ஒரு தமிழன்னு அண்டமானுக்கு வந்து சுற்றி பார்க்கணும். ரீசன் என்ன, 2 மணி நேரம் சென்னையில் ஏறினீங்களா, 2 மணி நேரத்தில் நீங்கள் இங்கே வந்து இறங்கிட்டீங்க. சரியா, இது வந்து ஒன் டைம், இது வந்து அவங்களுக்கு தமிழுங்கிற சொல்ல விஷயம் வந்து. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நான் ஃப்ளோரா ஃபோனை சொன்னோமே, அண்டர் வாட்டர் ரீஃப்ஸ், அண்டர் வாட்டர் கோரல்ஸ், த பெஸ்ட் கோரல்ஸ், நேச்சர் ப்ரிசர்வ்டு உங்களுக்கு கிடைக்கும். இது கடலுக்குள்ளே, கடலுக்கு வெளியிலன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 28 பேர்ட்ஸ் இருக்குது, எண்டமிக் பேர்ட்ஸ். ஓகே ஓகே, அது இவ்வளோ உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது, அண்டமானிக்கோபர் ஐலாண்ட்ஸில் மட்டும்தான் இருக்குது அந்த பேர்ட்ஸ். இது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து டாட்டாய்ஸ், பெரிய டாட்டாய்ஸ் இங்கே வந்து நெஸ்டிங் பண்ண வருது. அது ஏதோ ஒரு சம் டைமில் வந்து டிசம்பர் நெஸ்டிங் பண்ணுறக்காக வரும், முட்டை போடுறதுக்கு மட்டும் வரும், அது ஆஸ்திரேலியாவிலேருந்து வரும். இது வந்து எல்லா விஷயத்துலேயும் அண்டமானுங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல், ஒரு ஸ்பெஷல், ஒரு ஒரு ரிச் பொட்டன்ஷியல் இருக்குது இதில் டூரிசமில். அன்டெஸ்ட் பீச்சஸ் இருக்குது, உங்களுக்கு பயங்கர க்ரௌடு. இப்போ கோவா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மணலில் இறங்குவீங்க நீங்கள், ஆனால் வெறும் மண்ணு தான் இருக்கும் அதில், அவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணி முடிச்சு விட்டானுங்க. இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் ராதா நகர் போங்க, ரோசன் ஸ்மித் ஐலேண்ட் போங்க, எல்லாமே வெரைட்டிஸ், ஒயிட் சாண்ட் வித் ப்ளூ வாட்டர். ஏங்கிட்ட கேட்டிங்கன்னா இந்தியாவில் அண்டமான விட்டு வேற எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு. அப்புறம் எனக்கு இன்னொரு கொஸ்டின்னா, இங்கே ஃபுட்டு வந்து எல்லாருக்கும் செட் ஆகுமா? வரவங்க இப்போ டூரிசம் வராங்க எல்லா இடத்துலையும், இப்போ வந்து ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு வந்து எல்லாமே அவங்க விருப்பப்படுற ஃபுட்டு இருக்குமா, இல்லை இங்கே வந்து சீ ஃபுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் போது சீ ஃபுட்டு மட்டும்தான் அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்குமா? இப்போ நான் வந்து ரோஸ் ஐலேண்ட் போயிருந்தேன், ஓகே, அங்கே வந்து ஃபுட்டு எதுவும் அவ்வளோ பெருசாக இல்லை. அதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ நீங்கள் ரீசெண்டாக ரோஸ் ஐலேண்ட் போனீங்க, அது வந்து இவ்வளோ 40 வருஷமாக அது வந்து நேவி அண்டரில் இருந்தது. இப்போ 2-3 டேஸ் முன்னாடி தான் அது வந்து அண்டமான் நிக்கோபர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அந்த கேன்டீன் வைஸ் அதில் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்காது. நீங்கள் ஃபுட்டு வைஸ்ன்னு கேட்டிங்க, ஒன்லி சீ ஃபுட் தான் கிடைக்குமான்னு. நாங்கள் அண்டமானை வந்து இன்னொரு பேரும் எங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், லோக்கல்காரங்க, இதை வந்து மினி இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். மினி இந்தியானா இதை வந்து நீங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளோ ஸ்டேட் இருக்கும், நீங்கள் அப்படியே ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரீட் வாலையும் அங்கே பார்க்கலாம். அண்டமான் வந்து ஒரு மினி இந்தியா. காஷ்மீர் உள்ள ஆளும் இங்கே இருக்காங்க, கன்னியாகுமரியிலேருந்து ஆளும் இங்கே இருக்காங்க, நீங்கள் குஜராத்லேருந்து இங்கே இருக்காங்க, நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஆளுங்கள் இங்கே இருக்காங்க. எல்லா மாதிரி ஃபுட்டும் இங்கே இருக்குது, எல்லா மாதிரி கல்ச்சரும் இங்கே இருக்குது. அண்டமானுடைய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இது எல்லா கல்ச்சர் எல்லா ரிலீஜனையும் அண்டர் ஒன் ரூஃப். நல்ல இங்கே வந்து இந்த பிரதர்ஹுட் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் வேறு ரிலீஜன், நீங்கள் வேறு ஸ்டேட்டு, அந்த சிஸ்டம் இங்கே கிடையாது. மனிதரை மனிதராக யோசிக்கே ஒரு பார்க்கக்கூடிய ஒரு இடம் அண்டமான் நிக்கோபர் ஐலேண்ட்ஸ். அதனால் ஃபுட்டு எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டும் உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ வந்து இப்போ இங்கே வந்தாலே ஒன்று நெட்ஒர்க் இல்லை, டவர் இல்லை, இப்போ சொல்லாமா இது ஃபைபர் நெட்டுன்னு ஒன்று ஆன்லைன்லேயே வந்து ரிமோட் கண்ட்ரோல்லே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இங்கே வந்தால் வர்றவங்க வந்து இங்கே போன நெட்ஒர்க் இருக்குமா, கால் பண்ண முடியுமா? இப்போ வந்து எல்லாருமே வந்து கேஷை வந்து கையிலேயே வச்சுட்டு இருக்க முடியாது. இப்போ அந்த வாழ்க்கை அங்கே நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இப்போ இங்கே வந்து இந்த இதெல்லாமே எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கா? இப்போ டூரிஸ்டம் வரும், இப்போ எல்லா ஊருக்கும் சுற்றி பார்க்குறோம், ரோஸ் ஐலேண்டு, ஹேவ்லாக், எல்லா இடத்துலையுமே இது வந்து அக்செப்ட் ஆகுதா? இது வந்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஏன்னா கனெக்டிவிட்டி வந்து இன்னைக்கு டேட்டுக்கு வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், ஒரு பர்சனுக்கு அதை வச்சு தான் வாழ்க்கையே ஓடுது. ஆமாம், இப்போ வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி 4-5 இயர்ஸ் முன்னாடி இது வந்து ரொம்ப மோசமாக இருந்தது அண்டமானில்.
ஃபைபர் கேபிள் வந்தாச்சு அட் கவர்மெண்ட், இப்போ ப்ரெசன்ட் கவர்மெண்ட் போட்டிருக்கு. பட் ஸ்டில் அந்த கெப்பாசிட்டியில் அதை அவங்க ஆன் பண்ணலை. ரீசன் என்னென்னா, இன்னொரு கேபிளும் இங்கே வந்துட்டு இருக்கு, ஜியோ. ஜியோவும் கம்ப்ளீட்டாக போட்டுட்டாங்க. மேபி இன்னும் 2-3 மந்த்ஸில் வந்து உங்களோட இந்த நெட்ஒர்க் இஷ்யூவே இல்லாமல் போயிடும். பட் ஸ்டில் நான் சொல்லுவேன், முதல்ல இருந்ததுக்கு இப்போ எவ்வளோதோ பரவாயில்ல, நாங்களும் அதே ஜிபே தான் யூஸ் பண்ணுறோம், நாங்களும் அதே ஃபோன்பே தான். ஸோ என்ன உங்களுக்கு மெயின்லேண்ட் செக்டரில் என்ன ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு நெட்டுக்கு மினிமம் உங்களுக்கு யூசேஜ் இருக்கோ அது நீங்கள் அண்டமானில் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். அவ்வளோது இருக்குது. சூப்பர், சூப்பராக சொன்னீங்க எல்லா விஷயமும். இந்த விஷயம் நானாக சொன்னாங்க, நீங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டீங்கன்னா, ஒரு வந்து பிரசிடென்ட் அவங்க வந்து டூரிஸ்டம் இருக்காங்க. இதை விட ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான, நம்ம அந்த டிவைட் பண்ணிட்டு இருந்தால ஒரு இன்னொரு ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து அண்டமானுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இல்லாதது இன்னும் ஒரு ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க. என்னென்னா, இங்கே வந்து மங்கோலியன் பிரீட் இருக்காங்களா, மனிதர்கள், மங்கோலியன் பிரீடும் காட்டு மனிதர்கள் இன்னைக்கு காட்டில் இருக்காங்க. அதே மாதிரி நீக்ரோட்டிக் பிரீடு, ஜரவாங்கிறது நீக்ரோட்டிக் பிரீடே இங்கே 4-5 இருக்கு. ஜரவா உங்களுக்கு, நார்த் சென்டினல் உங்களுக்கு, கிரேட் அண்டமானிஸ், இந்த மாதிரி 4-5 பிரீடு இருக்கு. மங்கோலியன் பிரீடு, நிக்கோபாரிஸ் வந்து வெள்ளை ஜாதி, அந்த மங்கோலுடைய பிரீடு. இவங்க வந்து நீக்ரோ, நம்ம சவுத் ஆப்ரிக்கன் உடைய பிரீடு. இந்த ரெண்டு பிரீடும் இன்னைக்கு டேட்டுக்கும் காட்டுக்குள்ள 50,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்களோ அதே ஸ்டேட்டில் இன்னைக்கும் வாழ்ற ஒரே இடம் அண்டமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். இது வந்து ஒரு நம்ம வந்து பர்சனலாக ஒரு மனுஷன் யோசிச்சு பார்த்தா இது ரொம்ப பெரிய விஷயம். இது அது நீங்கள் இங்கே வந்தால் கண்டிப்பாக இப்போ பாராட்டாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலி ஹியூமன் சஃபாரி வி அவாய்ட் கம்ப்ளீட்லி. பட் என்னென்னா, நீங்கள் பாராட்டாங்க போகிறீங்க, அட்லீஸ்ட் ரோட்டில் அவங்கள உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். கண்டிப்பாக இது வந்து நமக்கே கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய கிஃப்ட். கண்டிப்பாக 50,000 வருஷம் முன்னாடி ஒரு மனுஷன் வாழ்ந்தா இன்றைக்கி அதே மாதிரி ஸ்டோனேஜ் பீப்பிள் இருக்காங்க. அதை நம்ம கண்ணால் ஒரு தூரத்தில் இருந்தாவது அப்படி ஒரு சைட் பார்க்க கிடைக்குதுன்னா, இது வந்து அன்பிலீவபிள். இது நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் நானே வந்து ஜிர்கட்டான் போகும்போது செக் போஸ்ட்டில் லைனாக உட்காந்து அது ஜஸ்ட் பார்க்க முடியாது, நீங்கள் பேசக்கூட முடியாது. அது பார்க்குறதே ஒரு அபூர்வம் நமக்கு, நமக்காக. நான் எங்களுக்கு அது இருக்கலாம், பெருசாக தெரியாமல் இருக்கலாம், நாங்கள் இங்கே பிறந்து வளர்ந்தோம். பட் டூரிஸ்ட் கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ இதோட நான் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா, ரொம்ப சூப்பராக நிறைய விஷயம் எல்லாம் கரெக்டாக சொன்னீங்க. நன்றி, 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 ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். யா.